அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவுடன் இணைந்த ஹிஜ்ர் என்னும் வளைந்த பகுதி, அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காபாவை ஒட்டியுள்ள ஹிஜ்ர் என்னும் வளைந்த சுவரை பற்றி, இது காபாவில் சேர்ந்ததா என கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இந்த வளைந்த சுவர் காபாவோடு சேர்ந்ததுதான் என்று பதில் சொன்னார்கள். நான், அப்படியானால் எதற்காக அவர்கள் இதனை காபாவோடு இணைத்து கட்டவில்லை என கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சமூகத்தாருக்கு, அதாவது குறைஷிகளுக்கு, நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது என்று பதில் சொன்னார்கள். நான் காபாவுடைய வாசலை உயரத்தில் வைத்திருப்பதற்குண்டான காரணம் என்ன என்று திரும்ப கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாம் நாடியவர்களை உள்ளே அனுமதிப்பதற்காகவும் தாம் விரும்பாதவர்களை தடுத்து விடுவதற்காகவும் தான் உன் சமூகத்தார், அதாவது குறைஷிகள், அவ்வாறு செய்தார்கள். குறைஷிகள், அதாவது உன்னுடைய சமூகத்தார்கள், அறியாமை காலத்திற்கு நெருக்கமானவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்பதனால் அவர்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு தோன்றும் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால், நான் இந்த வளைந்த சுவரை காபாவோடு இணைத்து காபாவுடைய வாயிலை கீழிறக்கி பூமியோடு சேர்ந்தால் போல் ஆக்கியிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 1584 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. புனித காபாவை ஒட்டி அதன் மேற்கு திசையில் வில் போன்ற அமைப்பில் வளைந்த சுவர் ஒன்று இருக்கின்றது. அதற்கு ஹத்தீம் என்றும் அல் ஹிஜ்ர் என்றும் அல் ஜத்ர் என்றும் பல பெயர்கள் சொல்லப்படுகின்றது. அந்த வளைந்த சுவரும் காபாவோடு சேர்ந்த உள்ளடக்கிய பகுதிதான். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டிய போது அந்த வளைந்த சுவர் இருக்கக்கூடிய பகுதியையும் காபாவோடு சேர்த்துத்தான் கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அமைப்பு இருக்கின்றனவே, இந்த வளைந்த பகுதி தனித்து விடப்படவில்லை, காபாவோடு சேர்ந்தே இணைந்தே இருந்தது. குறைஷிகள் காபாவை புதுப்பித்து கட்டிய போது நிதி பற்றாக்குறையின் காரணத்தால் கட்டடத்தை, காபாவுடைய அந்த கட்டுமான அமைப்பை சுருக்கி கட்டிவிட்டார்கள். அப்போது இந்த வளைந்த ஹிஜ்ர் என்ற இந்த பகுதி மாத்திரமே விடுபட்டு போய்விட்டது. எனவே காபாவை தவாப்பு செய்கின்றவர்கள் இந்த வளைந்த ஹிஜ்ர் என்ற பகுதியையும் சேர்த்தே தவாப்பு செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்துகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹுடைய தூதரே, காபாவுக்கு உள்ளே நான் துள வேண்டும் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகியை அழைத்து வந்து, இந்த ஹிஜ்ர் என்ற வளைந்த பகுதிக்கு உள்ளே போய் நீ தொழு, இதுவும் காபாவை உள்ளடக்கிய பகுதிதான், இந்த வளைந்த சுவர் பகுதிக்குள்ளே நீ தொழுதாலும் காபாவுக்கு உள்ளே தொழுதால் என்ன நன்மையோ, என்ன பாக்கியமோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். காரணம், இதுவும் அதோடு சேர்ந்தது தானே தவிர வேற நன்மைகளில் எந்த விதமான குறைவையும் உனக்கு பெற்றுத்தராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்திய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா காபாவை தரிசித்து ஹிஜ்ர் என்ற பகுதிக்கு உள்ளே தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.